டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 13ஆம் தேதி, அதாவது 13th அக்டோபர், நம்ம 7th சாப்டருடைய மிட்ல இருக்கிறோம். வார வாரம் வீக்லி டெஸ்ட் எழுதி நடக்கும். சண்டே சண்டே ஈவினிங் சரியாக 7 மணிக்கு நம்ம வீக்லி டெஸ்ட் எழுதுறோம். 7.1, 7.2 ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் 7.3, 7.4 மெயினாக வச்சுக்கிட்டு 7.1, 7.2 செலக்டட் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதணும். இன்னைக்கு நம்ம 7.5, 7.6 மெயினாக வச்சுக்கிட்டு 7.1, 7.2 இருக்கிற செலக்டட் சம்ஸ் டெஸ்ட் எழுதணும். அப்போ ஆக்சுவலாக நீங்கள் போர்ஷன்ஸ் என்ன படிச்சு முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 7.1 7.6 வரைக்கும் இன்னைய டேட்ல நம்ம தரவா இருக்கணும். 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் முடிச்சிட்டாலே நம்ம வால்யூம் 2 முடிச்சிட்ட மாதிரி. 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் வீக்லி டெஸ்ட் எதுவுமே மிஸ் பண்ணாதையும் கண்டினியூஸா படிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய சாப்டர்ஸ், கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸும் கூட. இன்னைக்கு நம்ம 2 மார்க்ஸ்ல ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹேண்ட் பிக்டு சம்ஸ், எந்த சமயம் மிஸ் பண்ணாதீங்க. இதுல நீங்க சென்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ல ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன் நான். அதுல சில கொஷின்ஸ் எல்லாம் மிக மிக முக்கியமான கொஷின்ஸ், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா போட்டு பாத்துருங்க. இப்போ இதுல ஒரு சம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 2 மார்க்ஸ்ல செகண்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான சம் மாதிரி இருக்கும், ஆனா பயங்கர ரிஸ்கியான சம் அது, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி இந்த 3 மார்க் கொஷின்ல 8th சம் மிக மிக முக்கியமான கொஷின், 6th சம் மிக மிக முக்கியமான கொஷின், 9th சம் பாக்குறதுக்கு லிமிட்ஸ் மாதிரி இருக்காது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு செலக்டட் 5 மார்க்ஸ்ல 7.1ல இருந்து உங்களுக்கு ஒரு சம் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ல இருந்து 7.2 எக்ஸாம்பிள் இருந்து ஒரு சம் கேட்டிருக்கேன். மிக மிக முக்கியமான சம்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா போட்டு பாத்துருங்க. 15th சம் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும், ஆனா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சம்ஸ் அண்ட் லாங்கஸ்ட் சம்ஸ் இன் திஸ் எக்ஸசைஸ் 7.6ல. இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம வீக்லி டெஸ்ட் படிச்சுக்கிட்டே வந்தோம், மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் எளிமையா முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய போர்ஷன்ஸ் இன்னைக்கு தரவு பண்ணி முடிச்சிருங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு இந்த போர்ஷன்ஸ் முடிச்சுக்கிட்டே வந்துருங்க. சண்டே சண்டே ஈவினிங் 7 மணிக்கு நம்மளுக்கு சரியாக வீக்லி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் குரூப்புக்கு போயிடும், வாட்ஸ்அப் குரூப்புக்கு போயிடும், அதனால இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க மாணவர்கள். அதே மாதிரி 8:30க்கு இதோட கீ ரிலீஸ் ஆகும், கரெக்ஷன் பண்ணி நம்ம குரூப்ல போடுங்க. இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாம்ல நிறைய பேர் 99, 98, 97 இதுல 1 மார்க் போயிடுச்சு, அதுல 1 மார்க் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்க. ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நீங்க எடுத்த மார்க் நல்ல மதிப்பெண் தான். திருப்பி இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். 99 எடுத்தவங்க 100க்கு ட்ரை பண்ணணும், 98 எடுத்தவங்க 100க்கு ட்ரை பண்ணணும். அந்த எதுல மார்க் போச்சு, புக் பேக் 1 மார்க்ல போச்சா அல்லது 2 மார்க்ல போச்சான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மைக்ரோ லெவல கான்சென்ட் பண்ணா கண்டிப்பாக வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்லயும் அல்லது பப்ளிக் ரிவிஷன் எக்ஸாம்லயும் சரி, பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.